குமார் விஜயபாஸ்கர் தொடர்புடைய இடங்களில் சிபிசிஐடி போலீசார் அதிரடி சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். நேற்று 3 இடங்களில் சிபிசிஐடி சோதனை மேற்கொண்டதை அடுத்து இன்று 9 இடங்களில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தொடர்புடைய இடங்களில் 2வது நாளாக சிபிசிஐடி போலீசார் சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். நேற்று 3 இடங்களில் சிபிசிஐடி சோதனை மேற்கொண்டதை அடுத்து இன்று 9 இடங்களிலான சோதனை நடைபெற்று வருகிறது. இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கணபதி இணைகிறார். கணபதி, விவரங்கள். கரூரில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தனது ஆதரவாளர்கள் 4 பேர்கள் மீது பத்திரப்பதிவு செய்ததாக கூறப்பட்ட வழக்கில் கடந்த 25 நாட்களுக்கு மேலாக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தலைமறைவாக இருந்து வருகிறார். இந்த நிலையில் வந்து அவர் முன்ஜாமீன் கேட்டு கரூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்று தள்ளுபடி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் நேற்று அவர் அந்த பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ள நபர்கள் வீடுகளில் நேற்று சிபிசிஐடி சோதனை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இன்று 9 இடங்களில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கருக்கு மிக நெருக்கமாக உள்ள அவரது தம்பி மற்றும் நெருக்கமாக உள்ளவர்கள் வீடு மற்றும் அலுவலகங்களில் வந்து இன்று சிபிசிஐடி போலீசார் 9 இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கணபதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.